மின்சார கொள்முதலில் ஊழல் நடப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். அதன் உண்மை நிலை குறித்து அரசியல் விமர்சகர் ஜே பி சி ஸ்ரீராம் விளக்குகிறார். ஒன்று, திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய நிகழ்கால வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவரை வந்து வசைப்பாடு இருக்காரு திரு மு கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், இப்பொழுது முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள், திருமதி கனிமொழி அவர்கள், பல கேசுகள் அவர் மேல இருக்கு. அவரை பத்தி நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜாயின் பண்ணணும்னு என்னமோ வால்மீகி வந்து அப்போ வந்து திருடனா இருந்த மாதிரியும் இங்க வந்த அப்புறம் வந்து அவர் வந்து மகரிஷி ஆன மாதிரியும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு தவறான செயல். அதனால அவர் மேல இந்த மாதிரியான அக்யூசேஷன் வருதுங்கிற போது அதை வந்து நம்ம வந்து உத்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இது நம்பர் ஒன். நம்பர் டூ, இப்ப நம்ம இன்னொன்னு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு இரண்டு மிகப்பெரிய இலாக்கா, அதாவது தமிழகத்திற்கு வருவாய் ஈட்டக்கூடிய மிகப்பெரிய இலாக்கா டாஸ்மாக், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது அவர் கையில இருக்கு. எலக்ட்ரிசிட்டி போர்டு, அது ஒன்னும் மின்சாரத்துறையும் ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் வந்து இது மாதிரி இருக்கு. அதாவது இதுல இன்னும் கொஞ்சம் டிக் பண்ணி பார்த்து நான் பாக்குறது வந்து இது வந்து நான் வந்து என்ன இருக்கு உண்மை என்னங்கிறது சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க கேட்டுக்கங்க. அதாவது அக்டோபர் 6ஆம் தேதி அன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பிரஸ் ரிலீஸ்ல போட்டிருக்காரு, நீங்க உங்களுடைய தினமலர்ல கூட பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க, அதாவது எங்களுக்கு வந்து பவர் கிரைசிஸ் இல்ல, கோல் ப்ராப்ளம் இல்ல, கரி பிரச்சனையே இல்ல அப்படின்னு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆகஸ்ட் மாசத்துல இருந்து எதுக்காக 20 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்காரு? அதான் கேள்வி, முதல் கேள்வி அதுதான். அதுக்கு அப்புறம் இப்ப நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இந்த விஷயத்தை பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அதிமுக பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ங்கிறத 3 ரூபாயிலிருந்து 3 ரூபாய் 50 காசுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது என்ன ரேட் ஸ்பாட் ரேட்ல போயிட்டு இருந்தா கூட எக்ஸ்சேஞ்ச்ல, பவர் எக்ஸ்சேஞ்ச்ல 3 ரூபாயிலிருந்து 3 ரூபாய் 50 காசுக்குள்ள பவர் வந்து இவ்வளவு பவர் வந்து கொடுத்துடணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குன்னு. இதை வந்து இவங்க வந்து மே மாசம் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் நிராகரிச்சாங்க, அதை கேன்சல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. கேன்சல் பண்ணதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதாவது அதிமுகவினுடைய உறுப்பினர்களோ இல்ல அதிமுகவுக்கு சேர்ந்து வேண்டுபட்ட வியாபாரிகளோ அந்த அக்ரிமெண்ட்ல இருந்திருக்கலாம், அதுக்காக பண்ணிருக்கலாம். அதை பண்ணதுல தப்போ ரைட்டாங்கிறது அடுத்த கேள்வி. அதை பண்ணும்போது அதற்கு மாற்று அரேஞ்ச்மெண்ட் இல்லாம இதை பண்ணாங்க மே மாசத்துல. இது ஒண்ணு நடந்தது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எதுக்காக வந்து இந்த 3 ரூபாய் to 3 ரூபாய் 50 காசுல வந்து பவர் வாங்குற விஷயம், பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லைங்களா? இதனோட முக்கியமா ஒண்ணு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம தர்மல் பவர், அதாவது நம்ம வந்து நிலக்கரி மூலமா வரக்கூடிய மின்சாரம் வந்து 4 ரூபாய் 50 காசு ஆகுது. அதனால ஹிஸ்டாரிக்கலி நம்ம நாட்டுல வந்து லோயர் கெப்பாசிட்டில தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், 20% இல்ல 30% தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், டான்ஜென்கோ வந்து டான் ஜெட் கோ, இது வந்து ஒரு மார்ச் மாசம் ஒரு டெண்டர் போட்டாங்க. அதாவது என்ன, நிலக்கரி வந்து மாநிலங்கள் கோல் இந்தியாவில் மட்டும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க வந்து இந்தோனேஷியா இல்ல ஆஸ்திரேலியா வேற வேற எந்த நாட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம். இதை போட்டு இந்த அக்ரிமெண்ட் வந்து இந்த டெண்டர் போட்டோமே, இந்த டெண்டருக்கு வந்தது வரத்துக்கு முன்னாடியே வந்து சில பேர் அறப்போர் இயக்கம் மற்றும் பல பேர் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த டெண்டர்ல வந்து சில தப்பான விஷயங்கள்லாம் இருக்கு, அதனால இதை வந்து இந்த வந்து ஸ்டே வாங்கினா அப்படின்னாங்க. அதாவது ஹைகோர்ட் அதை ஸ்டே கொடுக்கல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டே கொடுக்கல. ஆனா திமுக அரசாங்கம் வந்த உடனே இந்த அக்ரிமெண்ட், இந்த டெண்டரை கேன்சல் பண்ணாங்க. சோ என்ன பண்ணிருக்காங்க, டெண்டரையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் 3 ரூபாயில 3 ரூபாய் 50 காசு வாங்குறதையும் அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. மாற்று சப்ளை எதுவுமே கிடையாது. இப்ப தெரியுதா உங்களுக்கு எதுக்காக அணில் ஓடிச்சா இல்லைன்னா வந்து இதுதான் பிரச்சனையாங்கிறது முதல்ல கேள்வி. இது என்ன ஆயிடுச்சு, இப்படிப்பட்ட நிலையில இப்ப மிஸ்மேனேஜ்மெண்ட். என்ன மிஸ்மேனேஜ்மெண்ட், நீங்க அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்க, புது அக்ரிமெண்ட் எதுவுமே போடல, எமர்ஜென்சி சப்ளை பிரச்சனை வந்துருச்சு. இதுக்குள்ள நிலக்கரி பிரச்சனை இந்தியாவில மட்டும் இல்ல, உலகளாவில சைனால மிகப்பெரிய நிலக்கரி பிரச்சனை வந்துருச்சு. அதனால பவர் கட் பயங்கரமா போட்டிட்டு இருக்கு சைனால, அதனால நிறைய விலைவாசிகள் எல்லாம் கண்ணாப்பின்னான ஏறி கிடக்கு, லாஜிஸ்டிக்ஸ் ரேட் எல்லாம் ஏறிட்டு இருக்கு. சோ அதனால இப்ப கோல் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இப்ப என்ன பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன், ஓகே, இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இவங்க எமர்ஜென்சி டெண்டர் அப்படின்னு போடலாம், எமர்ஜென்சி டெண்டரிங் ஆன் பிபிஏ. அதுல வந்து பிஜிஆர் மாதிரியான கம்பெனியை எடுத்துக்கலாம். இது எமர்ஜென்சி டெண்டரிங் என்னன்னா வந்து சிஏஜி
கம்ப்டோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவங்க வந்து அவர்களுடைய அப்சர்வேஷன் தான் சொல்ல முடியுமே தவிர அவங்க வந்து அதை இன்வெஸ்டிகேட்லாம் எதுவும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட டயத்துல அவங்க அவர்களுக்கு வேண்டியவங்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ இல்ல ஊழல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஒரு அக்ரிமெண்ட்ல வந்து 15 ரூபாய், 18 ரூபாய், 16 ரூபாய் அப்படின்னு போட்டுட்டு நாங்க 20 ரூபாய் ஸ்பாட்ல விற்கிறாங்க, நாங்க இப்ப வந்து 15-16 ரூபாயில தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மக்கள் கிட்ட சொல்லலாம். இந்த பிரச்சனை முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தால் திரு செந்தில் பாலாஜியால் இயற்றப்பட்டது. எப்படி மே மாதம் பிபிஏ அக்ரிமெண்ட கேன்சல் பண்ணிட்டு மாற்று அரேஞ்ச்மெண்ட் இல்லாம கேன்சல் பண்ணது, நம்பர் ஒன். டெண்டரிங் ப்ராசஸ ஸ்டாப் பண்ணது, நம்பர் டூ. இதுதான் பேக்ரவுண்டு விஷயம். இதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பிஜிஆர் பத்தி பேசுறாங்க. பிஜிஆர் வந்து 2011 வரைக்கும் அதோட ஷேர் பிரைஸ் பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தபோது அவங்க 4000 கோடிலாம் வந்து ரெவென்யூ வந்தது, டேர்ன் ஓவர் வந்தது. இன்றைக்கு வந்து ஒரு லாஸ்ட் மேக்கிங் கம்பெனி, அவர்களோட அக்ரிமெண்ட் போட போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தான் அண்ணாமலை அவர்கள் ஐக்ரேட் பண்றாரு. நம்பர் டூ, நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், எதுக்கு மீடியாலேயே வார் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உங்க உங்க மேல பயமே இல்ல, மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்ல, உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இல்ல, பிரச்சனை இல்லைன்னா கேஸ் போடுங்கன்னு சொல்றாரு இல்ல திரு அண்ணாமலை அவர்கள், போட வேண்டியது தானே? எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? முகூர்த்தம் பார்த்துட்டு இருக்காங்களா? அதுதான் நான் கேட்பேன். நான் உங்களுக்கு உண்மையே சொல்லிட்டேன். இப்ப எதற்காக இந்த பிரச்சனை வந்ததுங்கிறது நான் திரும்பி சொல்றேன். மே மாசம் பிபிஏ, மே மாசம் கோல் பர்ச்சேஸ் டெண்டர் அக்ரிமெண்ட், இப்ப கோல் விலை கறி விலை ஏறிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாரா? அதே மாதிரி அவர் 20 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு, ஆனா அக்டோபர் 6ஆம் தேதிக்கு அவர் சொல்றாரு எங்க கிட்ட கறி இருக்குன்னு. அப்ப என்ன அவரே அவரை கான்ட்ரடிக் பண்ணிக்கிறாரு? சோ இதெல்லாம் வந்து என்ன காமிக்குது? ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்களே சொல்லுங்க, மின்சார கட்டுங்கிறது வந்து இல்லவே இல்லை அதிமுக ஆட்சியில. திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் இருக்கு, பிரைஸ் எலக்ட்ரிசிட்டி பிரைஸே ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குன்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க பல இடங்கள்ல. இதெல்லாம் என்ன காரணம்? சோ இதற்கெல்லாம் பின்னாடி ஒரு விஷயம் இருக்கிறது, அப்படிதான் நான் பாக்குறேன். சி, கோல் தட்டுப்பாடு வந்து இது வந்து பர்மனன்ட்லாம் கிடையாது, இது வந்து ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான், அப்படிதான் நான் பாக்குறேன். நான் பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு பவர் சர்ப்ளஸ் ஸ்டேட்டா இருந்தது. ஏன்னா பவர் சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன்ல இல்ல, பட் அட்லீஸ்ட் தான் அவங்க கிட்ட இருந்தது. பிபிஏ நல்லா அதிமுக அரசாங்கம் அதை வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்ப வந்து இதை வந்து இவர் வந்து நான் திரும்பி சொல்றேங்க, இவர் வந்து ஒரு மாற்று அரேஞ்ச்மெண்ட் இல்லாம கேன்சல் பண்ணிட்டு இப்ப ஒரு பிரச்சனையை உண்டாக்கி ரெவென்யூ லாஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா அதற்காகவே இவர் வந்து ராஜினாமா பண்ணணும். நீங்க 3 ரூபாயிலிருந்து 3 ரூபாய் 50 காசுக்குள்ள இருக்கிற பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை எதற்காக நீங்க வந்து நீக்கினீங்க? சரி, நீக்கிட்டீங்க, ஓகே, வேற இன்னொரு அக்ரிமெண்ட் ஏன் போடல? அந்த டேட்ல போட்டிருந்தா பிரச்சனை வந்திருக்காது இல்ல? இன்னைக்கு 20 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது இல்ல? இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு 18 ரூபாயில போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 3 ரூபாய் to 3 ரூபாய் 50 காசு வந்து ஏன் முட்டிங்க நீங்க? நிலக்கரி டெண்டர் எதுக்கு கேன்சல் பண்ணீங்க? பிரச்சனையை உருவாக்கணுங்கிறதுக்காக கேன்சல் பண்ணீங்களா, இல்லனா இதுல வந்து ஊழல் பண்ணலாங்கிறதுக்காக கேன்சல் பண்ணீங்களா, உங்க ஆளுங்ககிட்ட இருந்து மாமூல் வரலங்கிறதுக்காக கேன்சல் பண்ணீங்களா, எதற்காக பண்ணீங்க? இந்த ஊடகங்கள் கேட்கணும்ல, யாருமே கேட்கலையே. இது திரு மு க ஸ்டாலினோட அரசாங்கம், அவருடைய அமைச்சர் யார் ஊழல் பண்ணாலும் அந்த ஊழல்ல அவருடைய பேரும் இன்வால்வ் ஆகும், அவர் ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே, சோ அவருக்கு தெரியாம அதெல்லாம் நடந்திருக்காதுன்னு நான் நினைக்கல, ஆனா தெரியாம நடந்திருக்கலாம் அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் சொன்னவர் தானே, ஆட்சிக்கு வந்தோடனே 11-5 நீங்க வந்து மணல் திருட்டு ஆரம்பிக்கலாம் சொன்னார் இல்லைங்களா திரு செந்தில் பாலாஜி அவர்கள். ஓகே, சோ ஒரு பக்கம் வந்து நிதியமைச்சர் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு போன மாசம் வரைக்கும், இப்ப திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு, அப்படிதான் நான் பாக்குறேன்.